வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட கால் பண்ணுங்க வணக்கம் இது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் அமைந்துள்ள நிலையில் முதன்மை அமைச்சர் ஹரணி அமரசூரியா தலைமையில் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுள்ளது இதன் பிரகாரம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு அம்மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி புதிய ஆட்சிக்கான நாடாளுமன்றமும் கூட இருக்கின்றது இதில் மாலை மூன்று மணி அளவில் புதிய ஆட்சி கொள்கை பற்றி ஜனாதிபதி உரை உரைநிறுத்தவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று பதவியேற்ற அமைச்சரவையில் பிரதமராக கலாநிதி ஹரணி அமர் சூரிய ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக முன்னிலையில் செய்து கொண்டார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்துறை கல்வி அமைச்சராகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சராக விஜித ஹேரத் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக முன்னிலையில் பதவிப்பிரமாணம் கொண்டார் அரசு நிர்வாகம் மன்றம் மாகாண சபைகள் அமைச்சராக பேராசிரியர் சந்தன அபிரட்ன ஜனாதிபதி சநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரு ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தொடர்ந்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஜனாதிபதி அனருகுமார் திச நாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சராக கேடி லால்கந்த ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நகர அபிவிருத்தி கட்டுமானத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலக்க ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் ஜனாதிபதி திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல்கள் அமைச்சராக பேராசிரியர் உபாலி பன்னிலகே ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்துநேத்தி ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்க ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தொடர்ச்சியாக புத்தசாசனம் மத மற்றும் கலைகலா

விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார் ஹமிகே ஜனாதிபதி அருண்குமாரதி ஜனநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த் சமரசிங்க ஜனாதிபதி அருண்குமாரதி ஜனநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிறிசாந்த அபேசன ஜனாதிபதி அருண்குமாரதி ஜனநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதோடு தொழில் அமைச்சராக பேராசிரியர் அனந்த் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதி அருண்குமார் திச நாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தொடர்ச்சியாக பலசக்தி அமைச்சராக குமார ஜெயக்கொடி ஜனாதிபதியின் முன் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் சுற்றாடல் துறை அமைச்சராக வைத்தியர் தம்பிக்கப்பட படவேந்தி ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த விடயம் இருக்கையில் தமிழர்களின் இருதரப்பு தொடர்பில் கேள்வி அளித்தது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அருள் குமார் தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது என குறிப்பிடுகின்றார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாம பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் प्रदीप महानाम। பொது தேர்தலில் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஒரு தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி விசேட அம்சமாகும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பாரம்பரியமான கலாச்சாரத்தில் இருந்து விலகி புதிய அரசியல் கலாச்சாரத்திற்குள் பிரவேசித்திருக்கின்றார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் அரசியல் கூட்டணியும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பொது அரசியல் கட்டமைப்பில் இருந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவே கடந்த காலங்களில் சர்வதேச மட்டத்திலும் ஆடை குழுவிலும் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டது இந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி இலங்கைக்கு எதிரான பிரேரணைகளும் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி அருண்குமாரி நாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே பொது அரசியல் கட்டமைப்பிலிருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் இனி ஜெனீவாவில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது தமிழ் மக்கள் புதிய அரசியல் கட்டமைப்புக்குள் பிரவேசித்துள்ளார்கள் பழைய பாரம்பரியமான அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்துள்ளார்கள் என்ற செய்தியை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் எடுத்துரைக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் மற்றும் நிபந்தனைகளின்றி ஜனாதிபதி அனுருகுமாரதிசநாயகவுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி நாட்டின் சட்ட கட்டமைப்புக்குள் இருந்துகொண்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி போது மன்னிப்பு வழங்க வேண்டும்

கொண்டு தமிழர் தரப்பு வேண்டும் வடக்கையும் கிழக்கையும் எங்கள் மீது திணிக்கப்பட போகும் தேர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதை உணர்ந்து கொண்டும் உள்ளி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் அவற்றினை தமிழர் தரப்பு பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதனை உணர்ந்து தமிழர் தரப்பு ஒற்றுமைப்பட வேண்டும் இதனை நாம் அழைப்பாக கூட விடுகின்றோம் தேர்தலில் தோற்று போனவன் என இதனை பலர் கூறி நாகையாடலாம் அவ்வாறு தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆசன மோதல்களை கைவிட்டு தமிழ் தரப்பு ஒன்றைய வேண்டும் தேசிய மக்கள் சக்தி வாக்களித்து விட்டார்கள் என தமிழ் வாக்காளர்களை மலினப்படுத்த விரும்பவில்லை பொது கட்டமைப்பின் உடைவுக்கு பொது அமைப்புகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் தான் உடைத்தார்கள் என்றார் என்னதான் நடக்க போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றுமொரு நிஜ கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்